வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்கு நிகழ்ச்சிக்கு போகலாம். தினசரி ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 17/4/2022. இன்றைக்கு சமநோக்கு நாள். ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. ஸ்ரீ சுபகிருது வருடம். சித்திரை மாதம் 4ஆம் தேதி. இந்த தினத்திலே பிறந்தநாள் கணம் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாள் கணம் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு பிரதமாய் சித்திரை நட்சத்திரம் சிதியோடு நாளாக இருக்கிறது. திருமால் இருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் காலையிலே வண்டியூரலே சேஷ வாகனத்திலே தேனூர் மண்டபம் எழுந்தருளல். திருக்குறிப்பு தொண்ட நாயனார் சுவாமிகள் குரு பூஜை. நல்ல நேரம் காலை 7:38 வரை, மாலை 3:34 மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லாம். ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலம் மாலை 4:36 மணி வரை. சந்திராஷ்டமி அறக்கணா உத்திரட்டா நட்சத்திரங்களுக்கு ராசி பலன் பார்க்கலாமா? ஆண்பான மேஷம் ராசினிகளே, போட்டி பொறாம இருக்கத்தான் செய்யும். சமாளித்து விடுவீர்கள், சமாளித்துக் கொள்வீர்கள். சிறுதானியம் நவதானியம் வரிசை வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஏற்றுமை இறக்கம் சிறு லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கலிலே கூடுதல் கவனம் தேவை. ஆண்பான ரிஷபராசினிகளே, நட்பு பலப்படும் புலப்படும், காரிய வெட்டி கைகூடும். எடுத்த காலத்தை சிறப்பாக செய்வீர்கள். முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீர்கள். மனோத்திடம் கூடும், மனோதைரியம் கூடும். வாக்கினால் ஜீவன சிவர் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான மிதுனம் ராசினிகளே, அன்பு பாசம் நேசம் கூடும். அன்புக்கு கட்டுப்படுவீர்கள். இறக்கப்படங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஏமாந்து விட வேண்டாம், ஏமாறும் வேண்டாம், ஏமாற்ற வேண்டாம். ஒரு சிலருக்கு காதல் தொழில் ஏற்படலாம், விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீனிட்டுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான கடக ராசினிகளே, ஆர்வம் கூடும். கலை ஆர்வம், தொழில் ஆர்வம் சிறப்பாமைய காத்திருக்கிறது. ஆன்மீக சுற்றுலா வாய்ப்புகள் அமையலாம். வெளியூர் சம்பந்த வகையிலே விருப்பங்கள் நிறைவேறும். விருந்து விழாக்கணும் சென்று வரலாம். பகை எண்ணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம், விழிப்புடன் செல்ல வேண்டும். மறைமுக எதிர்ப்புகளை குறைத்துக் கொள்வது நல்லது. யாரிடமும் பகைமை காட்ட வேண்டாம், அன்பாக பேசுங்கள். கனிவாக பேசினால் பல காரியங்களை சாதிக்கலாம். ஆண்பான சிம்மராசினிகளே, மேன்மைகள் பலப்படும் புலப்படும், காரி வெட்டி கைகூடும். சிறுதானியம் நவதானியம் அரிசின வியாபாரிகள் விழிப்போடு செல்லப்பட வேண்டும். தங்கம் வெள்ளி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆன்மீக சுற்றுலா வாய்ப்புகள் அமையலாம். ஆண்பான கன்னி ராசினிகளே, மனதிலே ஒருவித பயம், ஒருவித அச்சம், ஒருவித நெருடல் ஏற்படலாம். இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். வண்டி வாகனத்தில் வெளிப்படுத்த வேண்டும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் வாய்ப்புகள் அமையலாம். அலுவலகத்தில் ஒரு சில பிரச்சனை ஏற்படலாம், வெளிப்போடு செல்லப்பட வேண்டும். ஆண்பான துல ராசினிகளே, இன்பமான சொல் ஏற்படும். மனக்கசப்புகள் மாறும், மனக்கவலைகள் மாறும். போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். ஆன்மீக வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். காதல் வாய்ப்புகளில் கவனத்தோடு செயல்பட வேண்டும். ஆண்பான விருச்சிக ராசினிகளே, நன்மைகள் பலப்படும் புலப்படும். சின்ன திருவனத்திய கலைஞர்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். இயலிசை நாடகத்துடன் ஏற்றம் காணலாம். சந்திப்புகள் சுகம் கூட்ட காத்திருக்கிறது. ஆண்பான தனுசு ராசினிகளே, பெருமைகள் பலப்படும் புலப்படும். புகழ்ச்சிகள் ஏற்படும், புகழ் பாராட்டக்கூடும். இருந்தாலும் தற்புகழ்ச்சி வேண்டாம், தற்பெருமை வேண்டாம். அடுத்தவர் பேச்சை கேட்டு வாங்கி பிறகு பதில் சொல்லவும். வேலைகளை சிறப்பாக செய்வீர்கள், நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். வரவுகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. கடன் தொல்லை குறைய காத்திருக்கிறது. ஆண்பான மகர ராசினிகளை, நிம்மதி கூடும், நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். அப்படித்தானே சொல்ல வேண்டும். சிறுதானியம் நவதானியம் வரிசையின் வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். காய்கனி வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். வண்டி வாகனத்திலே கவனத்தோடு செயல்பட வேண்டும். பஸ் பயணங்களிலே பரிசு பத்திரம். ஆண்பான கும்பராசினிகளே, வெற்றி மீது வெற்றி சிறப்பு நாளாக இருக்கிறது. கால் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சுமாராக இருக்கும். ஆன்லைன் பிசினஸ் இவர் விழிப்போடு செயல்பட வேண்டும். உற்றார் உறவினர் சுற்றத்தார் வகையிலே விழிப்போடு பேச வேண்டும், கவனத்தோடு பேச வேண்டும். ஆண்பான மீனம் ராசினிகளே, மன நிறைவு ஏற்படும், மன ஆனந்தம் ஏற்படும். ஆன்மீக சுற்றுலா வாய்ப்புகள் ஏற்படலாம். தீர்த்த யாத்திரை சென்று வரலாம். ஒரு சிலருக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியாத சொல் ஏற்படலாம். வெளியூர் பகையினங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற காத்திருக்கிறது. மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அன்பான உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பூஜை அறை இருட்டாக இருக்கக்கூடாது. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.